நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ள எங்களை வழி நடத்துகிறவரே, ஓ உங்கள் மகிமை இங்கே மேகம் இந்த மூடி இருக்கிறபடியாக துதிக்கிறோம். வி வெல்கம் யூ, வி வெல்கம் யூ லார்ட், ஹோலி ஸ்பிரிட், ஹல்லே லூயா, உங்கள் மகிமை. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரே, ஹல்லே லூயா. உரபல ஷபல தரபா, அக்னி இறங்கட்டும். ஓ ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய அக்னி தொடட்டும். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே, அது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறபடியாக துதிக்கிறோம் அப்பா. அது இரு புறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடியாக துதிக்கிறோம் ஆண்டவரே. அது எல்லா தடைகளையும் தாண்டி செல்லக்கூடியதப்பா. ஓ இந்த நேரத்தில் அப்பா, இந்த தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மீடியா மூலமாக ஆண்டவரே, உம்முடைய வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளாக துணிக்கட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான இடைப்படுங்க. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு ஒவ்வொருத்தரோடு பேசுங்க. ஒவ்வொரு மனதில் இருக்கிற ஆண்டவரே வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க அப்பா. உம்முடைய சத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்திலையும் துணிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் அப்பா, நீங்கள் கிரியை செய்யுங்க. என்னை மறைத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல சாயங்கால வேளையிலே உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், ஆமேன். வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37 39 வரைக்கும் நாம் வாசிப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, ஆமேன். பண்டிகையின் நாள், அது என்ன பண்டிகைன்னு 2 சொல்லுது, கூடார பண்டிகை, ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வழி நடத்தின போது அவர்கள் வனாந்தரத்திலே கூடாரங்களிலே தங்கியிருந்தார்கள், ஆமேன். அவர்கள் கூடாரத்திலே அவர்கள் தங்கி இருக்கும் போது கர்த்தருடைய பெட்டி அங்கே ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிற அப்படி ஒரு ஸ்தலத்திலே அது வைக்கப்பட்டிருந்தது, ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக கடந்து செல்வார்கள், ஆமேன். கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடி இருந்தது, ஆமேன். அதை நினைவு கூறும்படி தேவன் ஒவ்வொரு வருஷமும் அவர்களை கூடார பண்டிகையை ஆசரிக்க அவர் வழி நடத்தினார், ஆமேன். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வருஷந்தோறும் அதை ஆசரிக்கிறார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது கடைசி நாளாகிய பிரதான நாளிலே. இப்போ இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே அவர் கடந்து வந்தார், ஆமேன். இயேசு அவர் முதலாவதாக தன்னுடைய சகோதரர்களோடு தன்னுடைய குடும்பத்தாரோடு கடந்து செல்லவில்லை, அவர் பின்பாக கடந்து சென்றார். எல்லாரும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு அவர்கள் நடுவே வந்து என்ன செய்கிறார், ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆமேன். அங்கே சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறவர்கள் ஆமேன் என்னிடத்துல வரக்கடவர்கள், ஆமேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன், ஆமேன். இன்னைக்கு எதன் மேலே தாகமாயிருக்க கர்த்தர் விரும்புகிறார், ஆமேன். இந்த பண்டிகை நாளிலே தேவ பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் ஒரு தாகம் இருக்க விரும்புகிறார், ஆமேன். என்ன தாகம்? இயேசு மத்தேயு 5 சொல்கிறார், நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், ஆமென். நீதியின் மேலே பசி தாகம். அங்கே பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தல் 21 சொல்லும் போது சொல்லுகிறார், தாகமாக இருக்கிறவர்கள் ஜீவ தண்ணீரிலிருந்தே வந்து இலவசமாய் பானம் பண்ண கடவர்கள், ஆமேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாகம் வேண்டும், ஆமேன். இன்னைக்கு அந்த தாகம் தான் என்ன செய்யுனா நம்மளை திருப்தியாக்கும். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. எதுல கர்த்தர் நம்மளை தாகமாக இருக்க விரும்புகிறார்? நீதியின் மேலே. ஆமென். என்ன நீதி? அங்கே இயேசு கிறிஸ்து 30வது வயதிலே அவர் யோர்தான் நதியிலே வந்து என்ன செய்கிறார்? அவர் ஞானஸ்தானம் பெற்ற உடனே வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேலே கடந்து வந்தார். பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அவர் நிரப்பின உடனே அவர் கர்த்தருக்காக அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல என்ன செய்கிறார்? தாகமா இருக்கிறதையும் பசியா இருக்கிறதையும் அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு தாகத்தை தருவாராக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் மேலே இன்னைக்கு ஒரு தாகம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பெருகுவதாக. ஆமென். ஹலேலூயா. அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நீங்க எருசலேமிலே தரித்திருங்கள், எதற்காக? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே நீங்கள் வாசம் பண்ணுங்கள். ஹலேலூயா. உன்னதத்திலிருந்து தேவ ஆவியானவர் அங்கே எருசலேமிலே கூடியிருந்த ஒவ்வொருத்தரையும் தேவ ஆவியானவர் பலப்படுத்தினார். ஆமே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மேலே தாகமாயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவ திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தாகத்தை தருவாராக. ஆமென். அவர் ஜீவ ஊற்று. ஆமென். அங்கே யோவான் 4 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4:10 வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, பாத்திரம் இல்லையே, ஆவியானவருடைய ஈவு, தேவனுடைய ஈவு இன்னைக்கு இலவசமா. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை தருகிற. சரி, எதற்காக இந்த தாகம் நமக்கு தேவை? ஆமேன். சங்கீதக்காரன் அருமையாக சங்கீதம் 63வது சங்கீதத்தில் தன்னுடைய தாகத்தை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறார். நம்ம இருக்கிற இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி? 63 சங்கீதம் 1வது வசனம், தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். போதும். ஹல்லேலூயா. இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, எதற்காக அவருக்கு தாகம் வந்துச்சு? ஏன் தாகம் வருது? எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே. சங்கீதம் 42:1 மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேலே வாஞ்சியா இருக்கிறது. ஆமென். நம்ம இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? நம்ம இருக்கிற பூமி எப்படிப்பட்ட பூமி? அது வறண்டு, அது விடாய்த்து தண்ணீர் அற்றதுமான ஒரு நிலம் போல. ஆமென். அதனால ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் அதிகாலமே ஆண்டவர் சமூகத்திலே தாகத்தோடு ஆண்டவரை தேடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இந்த தண்ணீரற்ற பூமியில, இந்த விடாய்த்து கிடக்கிற இந்த பூமியில, நான் உங்க தாகத்தை, நான் உங்களுடைய ஜீவ தண்ணீரால நிரப்பப்படாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கும் போது நம்மளை திருப்தி ஆக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஆமென். நாம இருக்கிறது வறண்ட நிலம். ஆமென். ஹல்லேலூயா. விடாய்த்த நிலம். பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது, போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிறது, பாவம் நெருங்கி நிற்கிறது. ஹல்லேலூயா. இதை நாம் மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. ஆமே. கர்த்தர் அதற்காக நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா, அவர் மேலே ஒரு தாகமாக இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் என்னிடத்திலே வர
கடவே நான் இலவசமா தருகிறேன் ஆமே தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரியோ ஆண்டவராடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்குள்ளாக மனம் திரும்பி முழுகி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நாம் அதோடு நின்றுவிட கர்த்தர் விரும்பவில்லை ஹல்லேலூயா அடுத்ததாக அங்க வேதம் சொல்லுகிற மிகவும் முக்கியமான காரியம் அவர்கள் ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் அப்போஸ்தலர் 1ல பார்க்கிறோம் ஆமே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2ல பார்க்கிறோம் அவர்கள் ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் ஹல்லேலூயா ஏன் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு அவசியனா அவர் ஜீவ ஊற்று அவர் என்றென்றைக்கும் நித்திய காலமாய் நமக்குள்ள ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கிறார் ஹல்லேலூயா சொல்லாமா ஹல்லேலூயா ஊற்று தண்ணி அது பொங்கி 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 வளம் போதுதான் நம்ம தாகம் அது தீர்க்கப்படுகிறது ஆமே ஹல்லேலூயா திருப்தி அடைந்தவன் தேன்கோட்டையை மிதிப்பான் பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தம் எப்படி இருக்கோ தித்திப்பா இருக்கும் ஆமே இன்னைக்கு கர்த்தர் அவர் மேலே தாகமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை தருகிறார் ஹல்லேலூயா அந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவருடைய அந்த அந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னா வெளிப்படுத்த 22 சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது ஆமே அது பாய்கிற இடத்துலலாம் என்ன இருக்குது இருபுறமும் கனி தருகிற மரங்கள் அப்படின்னா அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள பொங்கி வரும்போது நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழுகிறோம் ஹல்லேலூயா அங்க என்ன இருக்குதுன்னா இலை எப்பவுமே எப்படி இருக்கு பசுமையா இருக்குது எப்படி எப்படிப்பட்ட காலத்துல மகா வறட்சியான காலத்திலும் ஏசாயா 58 சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் நித்த உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குவா எலும்புல என்ன இருக்குது அந்த நினம் அதான் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா எப்படி இருக்குது திருப்தியா இருக்குது எப்போ தாகமா இருந்து தேவனுடைய ஜீவ தண்ணீரை பருகும் போது ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அங்க கர்த்தர் அங்க இயேசு 58 சொல்லப்பட்டிருக்கு வறண்டதும் அங்க என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாம் இயேசாய் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்போ ஒரு தண்ணி போயிட்டே இருக்கிற தோட்டம் எப்படி இருக்கும் எப்பவுமே எப்படி இருக்கும் பசுமையா இருக்கும் ஆமே ஹல்லேலூயா வற்றாத நீரூற்று உள்ள இடம் எப்படி இருக்கும் எப்பவுமே அது அழகா இருக்கும் ஆமே இதை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம தருகிறார் ஹல்லேலூயா அந்த ஜீவ தண்ணி ஊற்று நமக்குள்ள பொங்கி வர வர நம்ம வாழ்க்கை எப்பவுமே கனி உள்ளதா இருக்கும் எப்பவுமே பசுமையா இருக்கும் வறட்சி அங்க இருக்காது ஹல்லேலூயா வறட்சியை காணாமல் இலை பசுமையா இருக்கிற ஆமே ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தர விரும்புகிறார் எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க ஹல்லேலூயா தேவன் எல்லா காலத்துக்கும் தேவன் ஆமே எல்லா நேரத்துக்கும் அவர் தேவன் ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் காலங்களை சூழ்நிலைகளை சொல்லுகிறோம் ஓ இன்னைக்கு இப்போ லாக்டவுன்ல இருக்கு அதனால நான் கஷ்டமா இருக்கிறேன் அதனால நான் சோர்வா இருக்கேன் நோ ஹல்லேலூயா கர்த்தர் எல்லா காலத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் ஆமே ஹல்லேலூயா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஆமே வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவன் மாறாதவராய் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா அப்ப தேவ பிள்ளைகள் எப்படி காலங்களை ஜெயித்தார்கள் எப்படி சூழ்நிலைகளை ஜெயித்தார்கள் அவர்கள் தேவன் மேலே தாகத்தோடு இருந்து ஆமே அந்த ஜீவ ஊற்று தண்ணீரிலே தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் ஹல்லேலூயா சங்கீதக்காரன் வாழ்க்கையில எவ்வளவு பாதை அவன் ஓடுகிறதை பார்க்கிறோம் ஆமே சவுல் பின்னாடி துரத்தி துரத்தி வருகிறான் ஆமே ஆனா சங்கீதக்காரன் எப்பொழுதுமே தேவன் மேலே தாகத்தோடு அவன் எப்படி இருக்கிறார்னா அவர் ஆத்மா எப்படி இருக்கு திருப்தியா இருக்குது ஹல்லேலூயா சொல்லாமா ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே நம்மளை கர்த்தர் திருப்தியாய் நடத்துகிறார் ஆமே எப்போது எல்லா காலத்திலையும் ஆமே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சமலை வறட்சி மகா வறட்சியான காலத்திலும் ஆமே ஆத்மாவை திருப்தி ஆக்குறா ஹல்லேலூயா அது மட்டும் இல்ல அந்த நதி பாயிற இடத்துல என்ன இருக்குதுன்னா எப்பவுமே ஆரோக்கியம் இருக்குது ஆமே நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை நான் குணமாக்குவேன் ஹல்லேலூயா சொல்லாம தேவன் நம்மளை குணமாக்குகிற கர்த்தர் ஹல்லேலூயா அங்க என்ன இல்ல இருள் இல்ல அங்க சாபம் இல்ல இதெல்லாம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும் இருக்குது வீட்ல வாசித்து பாருங்க ஆமே அங்க சாபம் இல்ல ஆமே கர்த்தருடைய வெளிச்சம் அவருடைய ஊழியக்காரர்கள் மேலே அவருடைய முகத்தின் மேலே பிரகாசிக்க கர்த்தர் கிரியை செய்கிறார் ஹல்லேலூயா சொல்லாமா சோ இந்த ஒரு தாகத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருத்தரும் உடையவர்களாக இருப்போம் ஆமே கர்த்தர் நம்ம தாகத்தை தீர்க்கிறார் ஹல்லேலூயா அனுதினமும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார்
ஒவ்வொரு நாள் எப்பொழுது அதிகாலமே ஹல்லேலூயா காலையில் எழும்பின உடனே தேவ சமூகத்துக்கு ஓடி போய் ஆண்டவரே இன்னைக்கு என் தாகத்தை தீர்க்க கடந்து வாங்க ஆண்டவரே ஆமே இன்னைக்கு உங்கள் ஜீவ தண்ணீரால் என் தாகத்தை தீர்த்து என் எலும்பெல்லாம் நினமுள்ளதாக்குங்க ஆண்டவரே வருகிற சோதனைகளை வருகிற வறட்சியை நான் போக போகிற வறட்சியான பாதையை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு தாகத்தை தீர்க்க நீங்கள் ஜீவ தண்ணீரை தாங்க ஆண்டவரே எத்தனை பேர் கேட்க போகிறீங்க கர்த்தர் நம்மளை திருப்தி ஆக்குகிறார் ஹல்லேலூயா சொல்லாமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம் சங்கீதம் 83வது அதிகாரம் 84வது அதிகாரம் 1-லிருந்து வாசிக்கலாம் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் சங்கீதக்காரன் இந்த இடத்துல மறுபடியும் சொல்லுகிறார் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது ஆமே நான் எப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்குள்ள செல்வேன் எப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தினாலே நான் நிரம்புவேன் ஹல்லேலூயா இது சங்கீதக்காரனுடைய ஒரு வாஞ்சையா இருக்கிறது தேவ பிள்ளைகளே இந்த தாகத்தை இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் உடையவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் நம்ம ஆராதனைக்கு சபைக்கு வந்து ஆராதிக்க முடியாமல் இருக்கலாம் ஆமென் வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் ஹல்லேலூயா ஏனென்றால் அங்கே கர்த்தர் அவருடைய தேவனுடைய பிரசன்னத்தினாலோ அவருடைய மகிமையினாலோ தம்முடைய ஆலயத்தை கர்த்தர் நிரப்புகிறார் ஹல்லேலூயா அதனால சங்கீதக்காரர் என்ன செய்கிறார்னா எப்பொழுது நான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வேன் எப்பொழுது நான் தேவனுடைய மகிமையை பார்ப்பேன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு அவருக்கு என்ன காரணம் என்ன வாஞ்ச எது அவரை உந்தி தள்ளுது அவருடைய மகிமையை நான் பார்க்கணும் ஹல்லேலூயா கைகளை வைத்து அலையிலேயா சொல்லாமா வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில் ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் அங்கே வேதம் சொல்லுது நூனின் குமாரனாகிய யோசுவா யாத்ராமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் இந்த வாலிப மகனுடைய வாழ்க்கையிலிருந்த ஒரு தாகத்தை பாருங்க யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம் ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க வாலிப வயசு யோசுவா அவன் எதை தேடினா வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுது அவன் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடினான் ஆமேன் அவன் போது அவன் கர்த்தருடைய பணிவிடைக்காரனாகிய மோசையுடைய பணிவிடைக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் ஹலே பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது ஹல்லேலூயா நல்லா கவனிங்க எதனால ஒரு வாஞ்ச வருது எதனால தேவ சமூகத்தின் மேல வாஞ்ச வருது எதனால தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்ச வருதுன்னா அங்க தேவனுடைய மேகம் அதாவது தேவனுடைய பிரசன்னம் அங்க ஆலயத்தை மூடி இருக்கிறது ஹல்லேலூயா சொல்லாமா எங்க தேவ மகிமையும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதோ அங்கே நம்ம ஆத்மாவில ஒரு திருப்தி உண்டாகிறது ஆமென் ஹல்லேலூயா இன்னைக்கு சங்கீதக்காரர் அங்கே கர்த்தருடைய ஆலயத்தை தேடினது போல அந்த யோசுவா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தது போல இன்னைக்கு நமக்கும் தேவன் மேலே அவருடைய பிரசன்னத்தின் மேலே ஒரு வாஞ்சை இருக்க கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது ஆமே இன்னைக்கு தேவ சமூகத்தை நாம் எதற்காக தேடி வருகிறோம் ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து என்னோடு பேசுவார் எஸ் ஆண்டவர் பேசுகிறார் ஹல்லேலூயா அவர் நம்மளோடு இடைப்படுகிறார் அவர் நம்மளை ஆசீர்வதி அல்லது இதுக்கு ஏதோ சண்டே நான் ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஆராய்த்து வந்து விடுகிறேன் நோ இன்னைக்கு தேவ சமூகத்தை எதற்காக தேவன் நம்மளை தேட விரும்புகிறார் ஆண்டுடைய பிரசன்னம் நம்மளை நிரப்ப வேண்டும்
உடனே மலை மேல ஏறின உடனே ஒரு மேகம் மோசே மூடி விட்டது. ஹலேலூயா. அந்த மேகம் தான் எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னம். ஆமே. ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் பிரதிஷ்டை பண்ணின உடனே அங்க ஆசாரியர்கள் நிற்க கூடாதபடிக்கு மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பி விட்டது. ஹலேலூயா. இதே மகிமை சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணின உடனே அவன் ஜெபம் பண்ணி எழுந்தபோது தேவ மகிமை அந்த இடத்தை நிரப்பினது. ஆசாரியர்கள் அவர்கள் தேவனை துதித்து ஆராதித்த போது கர்த்தருடைய மகிமை அங்கே கடந்து வந்தது. ஹலேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமே. எதற்காகனா நம்ம ஆத்மாவில் இருக்கிற ஒரு தாகத்தை தீர்க்க. ஆமே. தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாம நான் கடந்து செல்ல விரும்பல ஆண்டவரே. ஆமே. அப்ப தேவ ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது முதல் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிற கிருபை. ஹலேலூயா சொல்லுங்களே. ஹலேலூயா. அது வரைக்கும் அது நமக்கு ஒரு மறைபொருளா இருக்கிறது. ஆமே. நம்ம ஆவியானவர் குறித்து பேசலாம், ஆவியானவர் குறித்து சிந்திக்கலாம், ஆனா ஒன்ஸ் தேவ ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போதுதான் நம்ம தேவ பிரசன்னத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. ஹலேலூயா சொல்லாமா. அதுல இருக்கிற இன்பம் இந்த உலகத்துல எந்த ஸ்தலத்துல இருக்காது. ஆமே. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆமே. அதனாலதான் இன்னைக்கு நாம கர்த்தருடைய ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சையும் தாகம் நமக்கு வேணும். ஹலேலூயா சொல்லுங்களே. கைகளை வைத்து அலையிலையா சொல்லாமா. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்க? ஆமே. ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிற நாம ஒரு நாள் ஜபம் பண்ணும் போது மட்டும் இல்லை, ஜப நேரத்தில் மட்டும் இல்லை, இல்லாட்டி ஆராதனைக்கு வந்து ஆராதிக்கிற நேரம் மட்டும் இல்லை, எப்பொழுதும். ஆமே. ஏன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறா. ஹலேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பிதா உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறா. ஹலேலூயா சொல்லாமா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம வெளியே போகும்போது வரும்போதோ எப்பவுமே எதற்குள்ளா இருக்க விரும்பணும்? மேகத்துக்குள்ள. ஹலேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த மேகம் என்ன செய்து நான் பாதுகாக்குது? ஆமே. மனாந்திரத்தில் 40 வருஷம் என்ன செய்யுது? இந்த மேகம் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்குது. பகலில் எப்படி இருக்குது மேகஸ்தம்பம், இரவில் எப்படி இருக்குது அக்னி ஸ்தம்பம். ஸோ பிசாசு அங்கே என்ன பண்ண முடியாது? அதற்குள்ளாக நுழைய முடியாது. ஆமே. அதை வச்சு சேதப்படுத்த முடியாது. துஷ்ட மிருகங்கள், அந்த மனாந்திரத்தில் இருக்கிற துஷ்ட பழு சர்ப்பங்கள் தொடாதபடி தேவன் மேகத்தினாலும் பிரசன்னத்தினாலும் அவர்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறார். ஆமே. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் தொடாதபடி தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்மளை மறைத்து பாதுகாக்கிறார். எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தை விரும்புறீங்க? ஹலேலூயா. சங்கீத 91 அதனால தான் அங்கே சொல்லப்படும், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில். அந்த நிழல் தான் தேவ பிரசன்னம். ஆமே. ஹலேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறோம்? எத்தனை பேர் அதன் மேலே தாகமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் அதன் மேலே தவனமாக இருக்கிறோம்? ஆமே. நம்ம ஜப நேரங்களில் ஆண்டவரே நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளும் எத்தனை பேர் தாகத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். ஹலேலூயா. கைகளை வைத்து அலையிலே சொல்லாமா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ள இருந்ததுன்னா தேவன் நம்ம தாகத்தை தீர்க்கிறார். அலையிலா சொல்லாமா. ஏன்னா என்றென்றைக்கும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமே. எப்பொழுது? உலகத்தின் முடிவு பயந்தோம், சதா காலங்களிலோ நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹலேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிறார், அந்த திருப்தியை தருகிறார். ஆமே. ஸோ அது எப்படி இருக்கும்னா அது நிலத்தையோ கொழுப்பையோ உண்டது போல. ஹலேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியா உங்களிடத்தில் வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னா பலன் அடைவீங்க. உலர்ந்த எலும்புகள் என்ன பண்ணும்? உயிர் பெற்று எழும்பும். தளர்ந்த கைகள் என்ன பண்ணும்? திடப்படும். ஹலேலூயா. சோ நம்ம ஜெப வாழ்க்கை என்ன செய்து பலப்படுது. ஆமே. அலையிலியா சொல்லுங்களேன். எது எது மோசைய 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் வைச்சிருந்தது? அந்த தேவ பிரசன்னம், இந்த மேகம் அவரை மூடி இருந்ததுனால தான். ஆமே. அதனால அவருக்கு பசியும் எடுக்கலை, தாகமும் எடுக்கலை. ஆமே. ஹலேலூயா. இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்திலே அவர் என்ன செய்கிறார்? அவர் சாப்பிடாம இருக்கிறார். ஆமே. ஏன்னா அவர் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கிறார். ஆமே.
ஹalleluya அப்ப இன்னைக்கு கர்த்தர் அவருடைய பிரசன்னத்திலே ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார் அது எங்க இருக்குனா ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்திலே இருக்குன்னு வாசிக்கிறோம் ஆமென் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க ஆமென் நித்தமும் தேடுங்க மகா வறட்சியான காலத்திலோ நம்ம தேவ சமூகத்தை வாஞ்சிப்போ ஹalleluya கர்த்தர் நம்மளை திருப்தி ஆக்குகிறார் ஹalleluya வேலை செய்யும் போது கூட நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கும் போது நம்முடைய வேலைகள் லகுவாகும் நம்முடைய பிரச்சனைகள் அங்க என்ன இருக்கும் அது தேவன் அவர் என்ன செய்கிறார்னா அது ஈஸியா மாற்றுகிறார் ஹalleluya சொல்லுங்களே ஹalleluya என்னோட வேலை காலங்கள்ல நான் இப்படி தான் अनेक நாட்கள் ஆமென் தேவ சமூகத்தை வாஞ்சித்து ஆமென் நிறைய நேர வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல உடனே நான் சிஸ்டமை லாக் பண்ணி அங்க ரெஸ்ட் ரூம்ல போய் अनेक நாள் முழங்கால் படிட்டு ஜெபிச்சிருக்கிறேன் ஹalleluya ஆண்டவரே உங்க மகிமை என்னை நிரப்பணும் ஆமென் ஏனா வேலை கஷ்டமா இருக்கு அதை பண்றதுக்கான கிருபை தேவை அதற்கான ஞானம் தேவை அதற்கான பலன் தேவை ஆமென் உடனே கர்த்தருடைய ஆவியான நிரப்புவா உடனே பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவா ஹalleluya சொல்லாமா அநேக நேரம் மரத்தடியில போய் நின்று ஜெபிச்சிருக்கிறேன் ஆமென் ஏனா தாகம் வாஞ்ச ஹalleluya தேவ பிள்ளைகளே தேவன் இன்னைக்கு நமக்கு அந்த தாகத்தை தர விரும்புகிறார் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் ஆமென் அதனால தான் நம்ம தேவ ஆலயத்தை என்ன பண்றோம் நம்ம வாஞ்சியோடு தேடுகிறோம் ஹalleluya சொல்லாமா ஆராதனை நேரம் வந்துச்சுன்னா ஐயோ இன்னைக்கு எப்படியாவது தேவ சமூகத்துக்கு ஓடணுமே ஆமென் ஹalleluya சொல்லுங்களேன் அநேக நாட்கள் நான் சில நேரம் வேலை ரொம்ப அவங்க கம்பல் பண்ணி சனிக்கிழமை வர சொல்லுவாங்க நான் வேலை பார்க்குற நேரத்தில் அப்போ போகும்போது நிறைய நாள் காலையில் 4 மணிக்கு வேலை முடிச்சுட்டு 5 மணிக்கு ட்ரெயின் ஏறி ஹalleluya 8 மணிக்கு ஆராதனைக்கு வந்து கலந்துருக்கிறேன் ஹalleluya எப்படியாவது நான் மிஸ் பண்ணக்கூடாது ஸ்கூல் நாட்களில் ஆண்டவருடைய ஆராதனை வந்துச்சுன்னா என்ன தான் எக்ஸாம் இருந்தாலும் நான் போகமாட்டேன் ஆமே என்ன தான் டெஸ்ட் வந்தாலும் நான் போகமாட்டேன் ஹalleluya ஆனால் ஆண்டவர் அதனால் என்னை ஆசீர்வதிக்காமல் இல்லை அதில் முதல் மாணவனாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தா ஹalleluya ஒரே ஒரு காரணம் தேவ சமூகத்தை வாஞ்சித்ததுனாலேயே ஹalleluya இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறோம் எத்தனை பேர் அப்படி கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு முதலிடத்தை கொடுக்கிறோமா நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவா ஹalleluya சொல்லாமா ஹalleluya அங்கே பாருங்க மோசே யோசுவா தாவீது இவர்களெல்லாம் தேவ சமூகத்தை வாஞ்சித்தார்கள் ஆமென் நல்லா கவனிங்க இந்த ஆலயத்தின் மேல இருக்க வாஞ்சைய அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் வெளிப்படுத்தினார்கள் ஆமென் அதை சற்று நாம் பார்க்கலாம் சங்கீதக்காரன் எப்படி அதை வெளிப்படுத்துகிறார் என்றால் 1 நாளாமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1 நாளாமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் சகல ரத்னங்களையும் முதலே கற்களை ஏராளமாய் சவதரித்து இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேலே நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அப்படின்னா நான் சேர்த்து வைத்த அனைத்தையும் தவிர சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன் கையில் வைத்து அலையிலா சொல்லாமா எப்படி வெளிப்படுத்துகிறாரு நல்லா கவனிங்க ஆண்டுடைய ஆலயத்தை கட்டணும்னு தாவீதுக்கு அளவில்லாத வாஞ்ச நிறைய பொண்ணு வெள்ளி மரம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாரு ஆனால் கடைசியில் அவர் தனக்குன்னு சொந்தமாக தனக்குன்னு சேர்த்து வைத்த அனைத்தையும் கூட கர்த்தருடைய ஆலயத்துக்காக கொடுக்கிறார் ஹல்லேலூயா கைகளை தலையிலையா சொல்லாமா ஏன்னா ஆண்டு அவங்க சொல்லப்பட்டிருக்கு என் தேவனுடைய ஆலயத்தின் மேலே நான் வைத்திருக்கிற வாஞ்ச ஆமேன் அப்போ ஆண்டருடைய ஆலயத்தின் மேலே வாஞ்ச இருக்கும்போது நம்ம கர்த்தருக்காக எதையாவது கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இருதயத்தில் எப்போவுமே ஊந்தப்படுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேத சொல்ல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்ம விதைக்கும் போது நம்ம அதன் பலனை நாம் அறுக்கிறோம் ஹல்லேலூயா நம்ம கொடுக்கும்போது அதை மனுஷனுக்காக அல்ல தேவனுக்காக கொடுக்கிறோம் என்ற ஒரு விசுவாசத்தோடு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம கொடுக்கிறதை பல மடங்கு திரும்ப தருகிறார் ஹல்லேலூயா
லூக்கா எழுதின சுவிசேஷம் இங்கே ஒரு தாயாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 2:36-37 ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்திமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். ஹலேலூயா, நல்லா கவனிங்க. இந்த சௌரி 37 ஏறக்குறைய 84 அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால். நல்லா கவனிங்க, எத்தனை வயசு? 84. ஹலேலூயா. இளம் வயசுலே ஆண்டுடைய சமூகத்தை தேடி வந்த அந்த சகோதரி அநேக ஆண்டுகளாக, ஒரு தோராயமாக ஒரு 50-55 வச்சுக்கோமே, அவ்வளோ நாட்கள் தேவ ஆலயத்தை விட்டு அவங்க என்ன செய்யல, பிரியாமல் இருந்தாங்க. இரவும் பகலும் என்ன செய்கிறாங்க, அவங்க ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி கர்த்தரை ஆராதி கொண்டிருக்கிறாங்க. ஹலேலூயா, நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பதுக்கு இன்னைக்கு வயசு ஒரு தடை அல்ல. நம்ம பார்த்தோம், யோசுவா ஒரு வாலிபன், ஆமென். இந்த அன்னாள் என்கிற தாயார் 84 ஒரு தாயார். ஹலேலூயா, ஹலேலூயா, நல்லா கவனிங்க. இவர்களை எது அவளை உற்சாகப்படுத்தினா, ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலே இருக்கிற வாஞ்ச, தேவ சமூகத்தின் மேலே இருக்கிற வாஞ்ச. இரவும் பகலும் அவர்கள் உபவாசித்து அவர்கள் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்கிறார்கள். ஹலேலூயா, நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிப்பதிலே, கர்த்தரை சமூகத்திலே ஜெபிப்பதிலே நம் சோர்ந்து போக வேண்டாம், ஆமென். நம்ம தளர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை வாலிப பிள்ளைகள் சொல்லலாம், இந்த வாலிப காலத்தில் நான் கொஞ்சம் நான் உலகத்தை நான் அனுபவிக்க வேண்டும், உலகத்தின் சந்தோஷத்தை நான் கொஞ்சம் நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் இதில் தேவ சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் இதை திருப்தி படுத்தாது, ஆமென். இந்த யோசுவாவை ஏன் கர்த்தர் மோசேக்கு அடுத்ததாக தெரிந்து கொண்டார்னா, அவன் தேவ ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சையா இருக்கிறான். ஹலேலூயா. சவுலுக்கு அடுத்ததாக தாவீதை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை அவன் வாஞ்சிக்கிறான். சவுல் காலத்துல தேவ பெட்டி அவங்க என்ன பண்ணல, வேத சொல்லி தேடவே இல்லை, அது எங்கேயோ கிடக்குது. ஆனா தாவீது முதல் வந்த உடனே அந்த பெட்டியை எப்படியாவது எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு வரணும், எருசலேமுக்கு கொண்டு வரணும். ஹலேலூயா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண, ஆனாலும் அப்புறம் என்ன செய்யறார், எப்படியாவது கொண்டு வரணும் சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வருகிறார். ஏன் சொல்றேன்னா, அவங்க தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவருடைய பெட்டியில தான் என்ன இருக்குது, அந்த கிருபாசனத்துல தான் அங்க தேவ பிரசன்னமும் தேவ வார்த்தையும் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இந்த தாயாரை போல இன்னைக்கு நம்ம கர்த்தரை தேடுவோம், ஆமென். கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்ம சந்தோஷம், அங்க என்ன சந்தோஷத்தை பெற்று எருசலேம்ல மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து அப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை அந்த தாயார் கண்டு கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பை கண்டு கொண்டாங்க, ஆமென். நம்ம இன்னைக்கு கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது அநேகருடைய ரட்சிப்புக்கு அது வழி நடத்துகிறது, ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னொரு ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 10, தானியேல் 10:1 பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3 வருஷத்திலே அப்பத்தை புசிக்கல, இறைச்சியும் திராட்சரசம் என் வாய்க்குள்ள போகல, நான் பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவும் இல்லை. நல்லா கவனிங்க. இதில் இருக்கிற காரியத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் ஆகும், நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. எஸ்ரா புஸ்தகம் 1 நீங்கள் வீட்டில் வாசிங்க. அங்கே வேதம் சொல்லுது, கர்த்தர் கோரேஸ் என்கிற பெர்சியா ராஜாவை என்ன செய்கிறார், இருதயத்தை ஏவுகிறார். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிப்போம். பெர்சியா என்கிற கோரேஸ் ராஜாவுடைய இருதயத்தை ஏவுகிறார். எதுக்கு ஏவுகிறார்,
தேவனுடைய ஆலயத்தை கட்டிறதுக்கு நல்லா கவனிங்க இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் பாவம் செய்ததனால 70 வருஷம் பாபிலோன்ல சிறைப்பட்டாங்க இப்போ 70 வருஷம் முடிவிலே அந்த கோரேஸ் ராஜாவோட இருதயத்தை கர்த்தர் ஏவி மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போய் ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்களை என்ன செய்கிறார் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார் ஆமென் ஏன்னா கர்த்தர் அந்த இருதயத்திலே அந்த வாஞ்சையை கொடுத்தார் உற்சாகத்தை கொடுத்தார் ஆமென் வேதம் சொல்லுது அந்த இருதயத்திலே எழுப்புதல் அடைந்த அநேகர் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செய்தாங்க தங்களால் என்ற காரியத்தை கொடுத்து அனுப்புறாங்க ஒரு கூட்டம் தங்களுடைய ஒரு டீமாக என்ன பண்றாங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு போறாங்க ஆமென் நல்லா கவனிங்க ராஜா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு ஜனங்கள் எல்லாம் பொண்ணு வெளியே கொடுக்குறாங்க வேலை ஆரம்பிக்கப்படுது ஆமென் ஹலேலூயா இதுல நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்க பார்க்கிறோம் கடந்து போறாங்க ஆனா இங்க தானியேல் எங்க இருக்கிறார்னா அவர் பாபிலோன்ல இருக்கிறார் ஹலேலூயா அவருக்கு வயது இப்போ மிகுந்த ஒரு 80 வயது மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த வயது மிகுந்ததுனாலையோ அல்லது தேவன் ஒருவேளை அவரை போக வேண்டாம் என்று நினைத்ததுனாலையோ அவர் கர்த்தர் அவர் என்ன செய்யலை அனுப்பலை இப்போ தானியேல் எங்கே இருக்கிறாரு பாபிலோனில் இருக்கிறாரு நல்லா கவனிங்க இந்த கோரேஸ் அரசாண்ட காலத்திலே அங்கே ஆலய கட்டுற வேலை ஸ்டார்ட் ஆகுது ஆமேன் இது சம்பவம் இல்லை எஸ்ரா புஸ்தகத்தில் இருக்குது ஆலயம் வேலை நடக்க ஆரம்பிக்குது அஸ்திபாரம் போட்டாயிடுச்சு எல்லாரும் சந்தோஷமாக உற்சாகமாக கொண்டாடுறாங்க ஹலேலூயா ஆனா அதே நேரத்தில் தொடர்ந்து வந்த சம்பவங்களை வாசித்தீங்கன்னா அந்த சத்துருக்கள் எழும்பி தேவ ஆலயத்தின் வேலையை தடுத்து விட்டார்கள் ஹலேலூயா நல்லா கவனிங்க இப்போ தானியேலை குறித்து வாசிக்கிறோம் தானியேல் தன்னால் போக முடியாவிட்டாலும் ஆமென் தனக்கு பலன் கொத்துறதுக்கு பலன் இல்லாவிட்டாலும் ஹலேலூயா பிரயாணப்பட ஒருவேளை பலன் இல்லாவிட்டாலும் அவன் ஒன்று செய்கிறார் கர்த்தருடைய ஆலயம் எப்படியாவது கட்டப்பட வேண்டும் அங்கு இடிக்கப்பட்ட தேவ ஆலயம் சுட்டரிக்கப்பட்ட கிடக்கிற தேவாலயம் எப்படியாவது கட்ட வேண்டும் என்று வாஞ்சையினாலே அவர் என்ன செய்கிறார்னா தனக்கு ருசிகரமான ஆகாரத்தை தவிர்த்து திராட்சரசத்தை தவிர்த்து எல்லாத்தையும் தவிர்த்து தியாகம் பண்ணி 21 நாள் அவன் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறான் ஹல்லேலூயா சொல்லுங்களே தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா ஓ கர்த்தர் அதனால தானியேலுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார் ஆமே ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் அங்க கொடுக்கும் போது அதுல ஒரு தூதன் வருகிறான் காபிரியல் தூதன் முதல் வந்து என்ன சொல்கிறானா நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரு ஆனா நான் வழியில யார் என்ன தடுத்தா யார் என்ன தடுத்தா பெரிசிய தேசத்து அதிபதி ஹல்லேலூயா நல்லா கவனிக்கிறீங்களா இது கோரேஸ் ராஜா இல்ல கோரேஸ் ராஜா பர்மிஷன் கொடுத்துட்டான் ஆமேன் ஆனா இங்க பின்னாடி ஒரு வேலை நடக்குது பிசாசும் அவருடைய சேனைகளும் ஆமேன் எபேசியர் 6 அதான் சொல்லுது வான மண்டலங்களை கிரியே செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஹல்லேலூயா இங்க சாத்தான் என்ன செய்கிறானா அவன் யுத்தம் பண்ணுகிறான் எதுக்குன்னா ஆலயத்தை கட்ட விடாதபடி தடுக்கிறதுக்கு ஆமேன் கர்த்தருடைய வேலை தடைப்படணும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படக்கூடாது கர்த்தருடைய ராஜ்யம் விரிவாக்க கூடாது என்று பிசாசங்க போராடி கொண்டிருக்கிறான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்களே கவனிக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கா ஹல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் அந்த தன்னால் இயன்ற தாகத்தை செய்து தானியேல் என்ன செய்கிறானா ஒரு யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் ஹல்லேலூயா சொல்லுங்களே ஹல்லேலூயா நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளை இன்னைக்கும் ஒருவேளை ராஜாக்களை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்துகிறார் அதிகாரிகளை ஏற்படுத்துகிறார் ஆனால் கூட தேவ ராஜ்யம் விரிவடையக்கூடாதபடி ஒரு சேனை போராடுகிறது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமென் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது யுத்தம் உண்டு தீங்கு நாளில் நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக அப்ப சபை இன்னைக்கு என்ன செய்யணும்னா பிசாசை எதிர்த்து போராட வேண்டும் தானியேல் தன்னால் முடிந்த காரியத்தை அவன் செய்கிறான் ஹல்லேலூயா ஒருவேளை கொடுக்க அவனுக்கு பொண்ணு இல்லை என்றாலும் ஒருவேளை மண்வெட்டி எடுத்து குத்த பலன் இல்லாவிட்டாலும் அவன் தன்னால் முடிந்த காரியத்தை செய்கிறான் முழங்கால் படியிட்டு அவன் பிசாசின் சேனைகளோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே உங்க ராஜ்யம் அந்த தேசத்துல வரக்கூடாதபடி உங்க ஆலயம் கட்டப்படக்கூடாதபடி தேவ மகிமை மறுபடியும் அந்த ஆலயத்தை நிரப்பப்படக்கூடாதபடி ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டா முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்க போகுது பெருசா இருக்க போகுது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க
சாலமோன் கட்டின ஆலயத்தில் ஒரு மகிமை வந்தது. ஜனங்க நிற்கக்கூடாமல் விழுந்து ஆராய்ச்சாங்க. அதை விட மகிமை இருக்க போகுதுன்னு ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லிட்டாரு. இது சாத்தானுக்கு தெரியும், அதனால தான் அவன் போராடுறான், இந்த மகிமையை தடுக்கணும்னு போராடுறான். ஆமே. ஆனால் தானியல் விடலை, அதனால் தியாகம் பண்ணி தன் பலவீனத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் அவன் போராடி செபிக்கிறான். அலேலூயா. உடனே அங்கே தூதன் வந்து ஒரு நற்செய்தியை கொடுக்குறான். அலேலூயா. கொடுத்துட்டு போகும்போது சொல்கிறான், தானியலே நீ சோர்ந்து போகாத. ஆமே. ஏன்னா நான் போன உடனே பெர்சிய தேசத்தை அதிபதி போன அப்புறம் கிரேக்க தேச அதிபதி வருகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு போராட்டம் உனக்கு இருக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஆண்டுடைய ராஜ்யத்தை விரிவாக்க கூடாதபடி, தேவ ஆலயத்தை கட்ட விடாதபடி பிசாசு எப்பவுமே போராடுகிறான் என்பதை மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தின் ராஜ்யத்தை பார்க்காதீங்க. ஆமென். ஓ இந்த அதிகாரி போனா, ஒரு இந்த ஆட்சி போனா, இந்த ஆட்சி வந்தா எல்லாம் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா கரெக்டு தான், கோரேஷ் ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவினார், ஆனாலும் பிசாசு விடாம போராடுகிறான். சோ நாம தேவ சமூகத்திலே போராடி வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, எப்படியாவது உன்னுடைய ராஜ்யம் விரிவடையணும் ஆண்டவரே, எப்படியாவது தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு கட்டப்படணும் ஆண்டவரே. அஸ்திவாரம் போட்டோட அப்படியே நிக்குது, மறுபடியும் எழும்பணுமே, மறுபடியும் கட்டப்படணுமே, உங்க மகிமை மறுபடியும் நிரப்பணுமே. எத்தனை பேர் போராடுறீங்க, எத்தனை பேர் உபாசித்து கதறீங்க. ஆமே. கர்த்தர் அநேக ராஜ்யங்களை அவர் நொறுக்கி தேவ ராஜ்யத்தை இந்த பூமி கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவன் பெரிய. சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவ பெரிய. அவன் என்னதான் போராடட்டும், என்னதான் திட்டம் வகட்டும், என்னதான் தந்திரமா செய்யட்டும், ஆனா ராஜாதி ராஜாக்கு முன்பாக, கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக அந்த சாத்தானால நிக்க முடியாது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் குற்றப்படுத்துகிற சத்துரு கீழே தள்ளப்பட்டா இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் கிறிஸ்துடைய ராஜ்யமும் மகிமையும் உண்டாயிருக்கிறது. ஆமென். எப்ப மகிமை உண்டாகுதுமா? மறுபடியும் அந்த மகிமையை பெற எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஏதோ ஒரு காலத்தில் எழுப்புதல் வந்துச்சு, ஓ நோ, இன்னைக்கு அந்த மகிமை வெளிப்படணும்னா அதை விட ஜாஸ்தி அப்போஸ்தல காலத்தை விட இந்த பின்மாறி மலை பொழியப்படணும்னா பிசாசோடு யுத்தம் பண்ணுங்க. ஆமென். வான மண்டல கிரியேஸ்வர ஆவிகளோடு யுத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. தானியேலை போல கர்த்துடைய ஆலயத்தின் மேலே இருக்க வாஞ்சையினால நம்ம சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் போராட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க? தாவீது என்ன செஞ்சா? தன்னால் இயன்றதை கர்த்தருக்கு கொடுத்தான். ஆமேன். அண்ணால் என்கிற தாயார் என்ன செஞ்சாங்க? அவங்க தங்க இயன்ற பலத்தை பிரயோஜனப்படுத்தி உபாசி ஜெபித்து ஆராதிச்சாங்க. ஆமேன். தானியல் என்ன செய்தா? எப்படியாவது தடை நீங்கணும்னு போராடி ஜெபிக்கிறான். நீங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர், இன்னைக்கு உங்கள் ராஜ்யம் வருவதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே ஒரு தாகம். ஆமேன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அங்கே தானியல் சாரி யோவான் 4 சொல்லப்பட்டிருக்கு, அவர் தாகமாக இருக்கிறே, பசியாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆமே. என்ன பசி? பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இயேசு எப்போவுமே என்ன செய்தார்னா, பிதாவின் சித்தத்தை செய்ய கவனமாக இருந்தார். அல்லேலூயா. அன்னைக்கு பிதாவின் சித்தம் என்ன? ஒரு ஆத்மா கெட்டு போவது தேவ சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அப்படின்னா எல்லா ஆத்மாக்கும் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும்னா ரட்சிக்கப்படணும்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க. மதியானம் களைப்பான வேலை, பசி எடுக்குது, சீஷர்கள் ஊருக்குள்ளே போய் ஆகாரத்தை வாங்க போயிட்டாங்க. ஆனால் இயேசுவோ தனித்திருக்கும் போது அங்கே ஒரு ஆத்மாவை மனம் திரும்புதற்குள்ளா நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த சகோதரி மூலமாக அந்த பட்டணம் முழுவதுமே, அந்த கிராமம் முழுவதுமே ரட்சிக்க பட்டுவிட்டது. ஆமென். அப்ப இன்னைக்கு ஒருவேளை ஒருத்தருக்கு நாம சுவிசேஷத்தை அறிவித்தா அவர்கள் மூலமா அநேகர் ரட்சிக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். ஆமென். அப்ப எப்படியாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற தாகம் நமக்குள்ளாக பெருக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலை எப்படியா இருக்கலாம்? நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்குற கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை இல்லாம நரகத்தை நோக்கி போகிற கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட தாகமாக இயேசுவை போல
குள்ள ஒரு பசி ஆமென் இன்னைக்கு ஆத்துமாக்கள் மேல ஒரு பசி இருக்கட்டும் ஹalleluya அதன் மூலம் अनेகரை கர்த்தர் ரட்சிக்கிறார் ஹalleluya வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து அவங்க ஜனங்கள் மூன்று நாள் தேவ ஆலய தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்காங்க சாப்பிட ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு சீஷர்களை பார்த்து கேக்குறார் ஹalleluya அப்ப இயேசு என்ன செய்றார்னா அவங்க பசியை ஆற்றுகிறார் ஜனங்க மூன்று நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க எதற்காக காத்திருந்தாங்க ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஹalleluya கடைசியாக நமக்கு என்ன தாகம் என்ன வாஞ்ச தேவனா ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும் ஆமென் நம்ம தேவ மேகம் அந்த பிரசன்னம் இருக்கும்போது அதோடு கூட என்ன வருது மன்னா பெய்யுது ஆமென் பனி பெய்யும் போது கூட என்ன வருது மன்னா பெய்யுது ஹalleluya அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உங்க வார்த்தை எனக்கு இன்னைக்கு தாரும் ஆமே ஆவியால ஆவினால நிரப்பப்படுறது மட்டுமல்ல தேவ பிரசன்னத்துக்குள்ளாக சந்தோஷத்துல நம்ம கழிக்கிறது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே ஹalleluya தேவ சித்தத்தை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும் ஹalleluya ஆண்டவர் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஆமே நான்கு காரியங்களை பார்த்தோம் ஆமே முதலாவதாக என்ன பார்த்தோம் எதன் மேல தாகம் நீதியின் மேல பசி தாகம் பரிசுத்தாவிய ஜீவ ஊற்றின் மேல தாகம் ரெண்டாவது தேவ சமூகத்தின் மேல ஒரு தாகம் ஹalleluya அதை நம்ம எப்படிலாம் வெளிப்படுத்தினாங்க நம்ம எப்படி வெளிப்படுத்தலான்னு பார்த்தோம் மூன்றாவதாக தேவனுடைய சித்தத்தை செய்ய தாகம் ஆமே ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஒரு தாகம் நான்காவது எதன் மேல தாகம் ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஒரு பசி ஒரு தாகம் கர்த்தர் நம்மளை திருப்தி ஆக்குவார் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் ஹalleluya we thank you jesus lord ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தர் இடைப்பட்டபடியா துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு உங்க மேல தாகம் பெருகட்டும் ஆண்டவரே எல்லாரும் கேட்பாண்டவரே தாகம் பெருகட்டும் ஆண்டவரே ஓ ஹalleluya மகா வறட்சியான காலத்துல ஆண்டவரே நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் இந்த சூழலில் பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு நாளோ ஜனங்களை நீங்க ஜீவ ஊற்றாங்க உள்ளத்திலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே ஓ ஹalleluya அதே போல தேவ சமூகத்தின் மேல ஒரு வாஞ்சையினாலே ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே யோசுவாவை போல மோசே போல நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யோ தானியேலை போல அன்னாளை போல ஆண்டவரே தங்கள் பலவீனத்தின் மத்தியிலோ கர்த்தருடைய ஆலயத்தின் மேல வாஞ்சையோடு அவர்கள் எப்பா ஏதாவது செய்யணும்னு இருந்தாங்களே அந்த கிருபை எங்களுக்கு தாருன்னு எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாரோ ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்ய ஒரு தாகம் வாஞ்சைங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே உங்க வார்த்தையை பெற்றுக்கொள்கிற ஒரு தாகம் எங்களுக்கு இருக்கட்டும் அப்படி செய்கிறபடியா துதிக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட்